வணக்கம். திருமண காட்சியும் அதில் செய்யப்படும் வைதிக சடங்குகளின் அர்த்தங்களையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. முதல் சடங்கு விளக்கேற்றி பின் அரசாணிக்கால் நடுவது. இந்த அரசாணிக்கால் எதற்கு நடுகிறார்கள்? அரச மரத்தின் வேறு பிரம்மாவும் அடியில் திருமாலும் முனியில் சிவனும் இருக்கிறார்கள். அரச மரம் மும்மூர்த்திகளின் சுரூபமானதால் சுமங்கலிகள் 5 பேர் அரச மரத்தின் கிளைக்கு பாலாபிஷேகம் செய்து பின் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து தீபம் காட்டி வழிபட்டு அதற்கு பின் மற்ற திருமண சடங்குகளை ஆரம்பிப்பார்கள். அதுக்கப்புறமா தான் இந்த கலச பூஜை பண்ணி கலசத்தில் வந்து வருணன்ற சுவாமியை பூஜை பண்ணி இடமெல்லாம் தூய்மையாக இருக்கணும்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையெல்லாம் பண்ண போகிறோம். முதல்ல விநாயகர் பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் மகா சங்கல்பம் இனிய நட்சத்திரம் திரு இதெல்லாம் சொல்லி பிள்ளையார் பூஜை, குலதெய்வ பூஜை, மாத்ரு தேவா, பிதிருதேவா, முன்னோர்கள் பூஜையை முடிச்சுட்டு துணியை வாழ்த்தி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் மற்ற பூஜைகள் ஆரம்பிப்போம். முதல்ல விநாயகர் பெருமானை பூஜை செய்ய போறோம். ஓம் கணானாத்வா கணபதிகம் பவாமஹே கவிங்க வீத்யம் நவேதயாமே போதம். மகா கணபதி நமஹ சுகுந்த தூபமாக்ராபயாமி. மகா கணபதி நமஹ சுகுந்த தூபமாக்ராபயாமே. ஓம் நமோ பிராதபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே. விக்னேஸ்வர பூஜை விநாயகர் பெருமாட்ட உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறமா குலதெய்வம், குலதெய்வம் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் குலதெய்வம் வந்து முன்னாடி நிற்குமா. அவன்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு மாத்ரு தேவோபவா பிதிரு தேவோபவான் நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா பூஜையும் ஆரம்பம். முதல்ல விக்னேஸ்வர பூஜை. இந்த தீர்த்தம் இதுக்கு முதல்ல கை கொடுக்குறோம்னா நம்ம தலைவர்களை கை வச்சிருக்கோம், அதை சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக கை கொடுக்கணும். கையை தொடச்சிக்கோ. தோஷம் திருஷ்டி மற்றும் தீய சக்தியினால் இடையூறுகள் வராமல் தடுத்து இந்த காப்பு அரணாக இருந்து திருமண நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க தெய்வத்தை வேண்டி கட்டுவதுதான் இந்த காப்பு கட்டும் சடங்கு. அடுத்து பெற்றோருக்கு மரியாதை செலுத்தி நன்றி செலுத்தும் சடங்கு இந்த பாத பூஜை. அடுத்து மணமகன் மணமகளுக்கு 3 முடிச்சு போட்டு தாலி கட்டின நடத்தும் சடங்கு. காலை வேறு
மஞ்சள் மஞ்சள் அதாவது இங்கேருந்து 7 அடி எடுத்து வைப்பாங்களாம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு வரிசையாக எடுத்து 7 அடி குனிஞ்சுட்டே எடுத்துகிட்டு வரணும். இப்போ நாங்கள்லாம் வந்து இப்படி குனிஞ்சுட்டே தான் எடுத்துகிட்டு வருவோம். அம்மி வந்து உருகக்கூடிய தன்மை அம்மிக்கு கிடையாது. இரும்புனா உருகிடும், அம்மி உருகாது, குடும்பம் கொஞ்சம் வெடிச்சு போகும். அது மாதிரி என்னுடைய குடும்ப மானத்தை நீ காவந்து பண்ணணும்னு காலை பிடிச்சி மெட்டி போட்டு கையெடுத்து கும்பிடணும். காலையே கும்பிடக்கூடாது, கையெடுத்து கும்பிடணும். குங்கும வைங்க, குங்கும வைங்க, மெட்டியில் கண்டக்கால், அடுத்த கால், அடுத்த கால். யோவைதாம் பிரம்மணோ வேதாம் அமிர்தே நாம் ரஜாம்புரே. அம்மி மிதிக்கணும். அம்மி மிதிக்கணும்னா அருந்ததி இந்த நட்சத்திரத்தை பார்க்கணும். அருந்ததிங்கிறது ஒரு முனிவருடைய மனைவி. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பார்வதி, சிவன், விஷ்ணு மூணு பேரையுமே குழந்தையாக்கிட்டாங்க. அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து என்றைக்குமே அழியாத நிலவாக இருக்காங்க. அதனால தான் அருந்ததி இந்த நட்சத்திரமாக அந்த அம்மா இருக்காங்க. பருதிவிதாசுரோன்மனை பதிவுனா சுத்தமான பத்தினிகளில் அந்த அம்மா ஒன்று. எந்த நேரத்துலையும் அந்த நட்சத்திரம் இருக்கும், பகல் இரவு எந்த நேரத்துலையும் இருக்கும் அருந்ததி இந்த நட்சத்திரம். அது மாதிரி நம்ம குடும்ப மானத்தை காவந்து பண்ணு அப்படின்னு சொல்லி அம்மி மிதித்து 7 அடி எடுத்து வச்சு அம்மி மிதித்து அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கணும்னு சாஸ்திரம். மாப்பிள்ளை தோழன் மச்சானுக்கு மாப்பிள்ளை பரிசு வழங்கி மரியாதை செலுத்தும் சடங்கு. அடுத்து விளக்கு பிடிக்கும் நாட்டுக்கு மணப்பெண் பரிசு வழங்கி மரியாதை செய்யும் சடங்கு. பச்சை குழந்தைகள் அல்ல, நீங்களும் ஒரு குழந்தைக்கு பெற்றோர் ஆக வேண்டும் என்பதற்கும் நல்ல மக்கட்பேறு கிடைக்கவும் செய்யப்படும் இந்த சடங்கு தொற்றில் கட்டி ஆட்டும் சடங்கு. அடுத்து கனியாழி எடுத்தல். பஞ்சை நீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் மோதிரம் போட்டு மணமக்கள் நீரினுள் துராழி தேடி எடுக்க வேண்டும். இது 3 முறை நடைபெறும். ஒருவரையொருவர் விட்டு கொடுத்து எடுத்தல் மணமக்கள் வாழ்க்கையிலும் விட்டு கொடுத்து வாழவே ஏற்படுத்தப்பட்ட சடங்கு தான் இது. இத்துடன் பார்ட் 1 திருமண காட்சியும் அதனுடன் கூடிய சடங்குகளின் அர்த்தங்களையும் பார்த்தீர்கள். விடுபட்ட மற்ற சடங்குகளின் காட்சியையும் வேறொரு திருமண வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். வணக்கம்.